பூந்தோட்டம் நகரில் ஒரு பிரம்மாண்ட உதயம். சென்னை ஸ்டீல் கம்பெனி பள்ளிவாசல் தெரு. எங்களிடம் அக்னி, அம்மன், ஜேஆர், டிஎம்டி கம்பிகள் மற்றும் எம்எஸ் ஆங்கிள், தகர ஷீட்டுகள், நாகத்தகடுகள், ரவுண்ட், சதுர பைப்புகள், எம்எஸ் பிளாஸ்டிக், சிஆர், ஜிஐ, ஜிசி ஷீட், டாடா ஷீட், தகர ஷீட், கலர் ஷீட்டுகள் மற்றும் கிரில் கேட், எலிவேஷன் வேலைகளுக்கு உண்டான பூ டிசைன்கள், வெல்டிங் ராடுகள், ராடு கட்டிங், மொத்தமாகவும் கிடைக்கும். இந்த லேயர் சொல்லுவேன்ல, ஓசன் லேயர் வந்து அந்த சூரிய ஒளி வந்து ஃபில்டர் பண்ணி அப்படின்னா கீழே அனுப்பு பூமிக்கு. அந்த ஓசன் லேயர் வந்து ஓட்டையாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால பல விளைவுகள் வரும். இந்த டைரெக்டாக சூரிய கதிர்கள் வந்து நம்ம உடம்புல பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோல் அரிப்பு, தோல் எரிச்சல், இந்த மாதிரி பல கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கடைசி கட்ட ஸ்டேஜில் இது நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் பொல்யூஷன் என்ன டேமேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் ஃபேக்ட்ரியிலேருந்து வர இந்த ரசாயனம். இப்போ ரீசெண்டாக கூட காவேரி ஆறில் வந்து இந்த ரசாயனத்தெல்லாம் கலக்கிறதுனால ரொம்ப டேமேஜ் ஆகுது, நோர மாதிரி தள்ளுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி தள்ளுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால வந்து ஒரு 5 அடி ஆள் மட்டத்துக்கு வந்து புகை எலும்புது, அதாவது நுரை ததும்புன்னு சொல்கிறாங்க. 2 ஆள் மட்டத்துக்கு வந்து பின்ன அந்த நுரையை வந்து அதிகம் பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் மாநகராட்சி ஊழியர்கள் கூட அதை எடுக்க முயற்சி பண்ணாங்க, தண்ணியை பீச்சி அதை நகர்த்த முயற்சி பண்ணாங்க, பட் அது வந்து போகலை. இதெல்லாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர ரசாயன கழிவுகள், அதாவது ஆர்டிஃபிஷியல் அந்த வாட்டர் தான் வந்து ஆற்றுல கலக்கும் போது ஆற்றுல நிறைய நுரைகள் ஃபார்ம் ஆகுது. அது ரசாயன கழிவுனா என்ன, என்னடா ரசாயன கழிவுங்கிறியா அப்படின்னா என்னன்னு கேட்காங்க. ரசாயன கழிவுங்கிறது அந்த துணி கம்பெனி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அதுலேருந்து அந்த ரசாயன சாயம், இந்த இப்போ ரெட் கலர் சாயம்லாம் அந்த எல்லா சாயமும் ஃபில்ட்ரு பண்ணாமல், அதாவது முறையாக வடிகட்டாமல் அப்படியே டைரெக்டாக அந்த ஆற்றோட கலக்கிறனால அந்த தண்ணியை மக்கள் குடிக்கிறாங்க. அதனால் பல டிசீஸ் வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அதனால தான் வந்து நிறைய ரிசர்ச்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன இன்னும் மனிதர்களுக்கு அதனால் என்ன கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறது மாதிரி நிறையவே பேசப்படுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3வது பார்க்க போகிறது வந்து லேண்ட் பொல்யூஷன். லேண்ட் பொல்யூஷனில் என்னடா பொல்யூஷன் கேட்காங்க. லேண்ட் பொல்யூஷனில் தான் இப்போ அதிகம் பொல்யூஷன். இப்போ லேண்ட் பொல்யூஷன் நில மாசுபடுதல், என்ன நில மாசுபடுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக், அதாவது ஓவர பிளாஸ்டிக், டன் கணக்கில் பிளாஸ்டிக். பூந்தோட்டம் நகரில் ஒரு பிரம்மாண்ட உதயம். சென்னை ஸ்டீல் கம்பெனி பள்ளிவாசல் தெரு. எங்களிடம் அக்னி, அம்மன், ஜேஆர், டிஎம்டி கம்பிகள் மற்றும் எம்எஸ் ஆங்கிள், தகர ஷீட்டுகள், நாகத்தகடுகள், ரவுண்ட், சதுர பைப்புகள், சேனல்கள், எம்எஸ் பிளாட்ஸ், ஹெச்ஆர், சிஆர், ஜிஐ, ஜிசி ஷீட்டுகள், டாடா ஷீட், தகர ஷீட், கலர் ஷீட்டுகள் மற்றும் கிரில் கேட், எலிவேஷன் வேலைகளுக்கு உண்டான பூ டிசைன்கள், வெல்டிங் ராடுகள், ராடு கட்டிங், பிளேடுகள், பாலிஷ் ஷீட்டுகள், அனைத்து முன்னணி கம்பெனிகளின் சிமெண்ட் மூட்டைகள், அனைத்தும் சரியான எடையில் ISI தரத்துடன் விலை குறைவாகவும் தரம் நிறைவாகவும் வாங்கிட சென்னை ஸ்டீல் கம்பெனி No. 3/71 பள்ளிவாசல் தெரு பூந்தோட்டம். செல் 9443688360 and 7418180274. தரம் என்றும் நிரந்தரம்.
சென்னை ஸ்டீல் கம்பெனி பூந்தோட்டம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும்.